let it bang, bang. Hi friends, இப்ப நம்ம பார்க்க போறது தக்காளி பச்சடி. இல்ல தக்காளி தொக்குன்னு கூட இத சொல்லலாம். இல்ல தக்காளி கிரேவின்னு கூட சொல்லலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 6 தக்காளி எடுத்து கழுவி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் தாளிப்புக்கு கடுகு உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய் உடைச்சு வச்சிருக்கேன். கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள். இப்போ வந்து இந்த பூண்டையும் இந்த வெங்காயத்தையும் நம்ம இதில் போட்டு கொஞ்சம் இடிச்சு எடுத்துட்டு அப்புறமா உப்பெல்லாம் ஆட் பண்ணிட்டு தாளிச்சுட்டு நான் அவங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வெங்காயத்தை இதில் போட்டு கொஞ்சமா இடிச்சுக்கலாம். ரொம்ப இடிக்க வேணாம், ஒரு அது லைட்டா மாச்சார அளவுக்கு இடிச்சா போதும். அப்பதான் அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம், உங்ககிட்ட பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா வெங்காயத்தை இந்த அளவு இடிச்சா போதும். அடுத்து இப்ப பூண்டையும் இதே மாதிரி இடிச்சு எடுத்துக்கலாம். இடிச்சாச்சு. இப்ப நம்ம அடுத்து தாளிக்க வேண்டியதான். வாங்க போய் தாளிச்சு. இப்ப அடுப்புல கடாயை வச்சாச்சு, கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பச்சடி கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி இருந்தா நல்லா இருக்கும், அதனால கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணலாம். இப்ப எண்ணெய் சின்ன வெங்காயம் அதையும் போட்டுட்டு வதக்கிட்டு, இப்ப வதக்கும் போதே உங்களுக்கு அதோட ஸ்மெல் நல்லா வரும். அந்த சின்ன வெங்காயத்தோட அந்த பச்சை மிளகாவோட ஸ்மெல், பூண்டு ஆட் பண்ணீங்கன்னா அதோட ஸ்மெல்லும் இன்னும் நல்லா இருக்கும். இப்ப பூண்டு ஆட் பண்ணியாச்சு. பூண்டு நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணுவோம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளி ஆட் பண்ணிடுவோம். நறுக்கி வச்சு இந்த தக்காளி ஆட் பண்ணிட்டு இந்த தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம எடுத்து வச்சு இந்த மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு லைட்டா வதக்கிட்டு இது வதக்கும் போதே ஸ்மெல்லு நல்லா வருது. தக்காளி தொக்கு ஃபார் சாப்பாடு, இட்லி, தோசை, இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். கொஞ்சமா லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம்.
தக்காளி நல்லா மசிகிறதுக்காக. தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். வேக விட்டதுக்கு அப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்கு. இப்பவே நல்லா வெந்திருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். 5 மினிட்ஸ் கழிச்சு இப்போ இந்த ஸ்டேஜ் வந்திருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு இறக்கிடலாம். கொத்தமல்லி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.